ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதீஸ் கிச்சன் நான் உங்கள்மா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த கோடை காலத்துக்கு ஒரு அருமையான வீட்லேயே ட்ரை ஃப்ரூட்ஸை வச்சு ஐஸ்கிரீம் எப்படி செய்யலான் தான் பார்க்க போகிறோம் இந்த ஐஸ்கிரீம் எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்லைக்கனே கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க இந்த ஐஸ்கிரீம் எப்படி செய்யலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ரை ஃப்ரூட் ஐஸ்கிரீம் செய்கிறதுக்காக இப்போ என்கிட்ட இருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் நான் எடுத்திருக்கேன் இப்போ நாலு அஞ்சு பெருச்சம்பழத்தை இது போல் விதையை நீக்கிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் பம்கின் சீடு ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது கிட்ட எடுத்துக்கலாம் அஞ்சாறு முந்திரி பருப்பு இது கூடவே அஞ்சாறு பிஸ்தா பருப்பு சேர்த்துக்கலாம் பிஸ்தா பருப்பு மட்டும் கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்குங்க ஏன்னா ரொம்ப அதிகமாக சேர்த்தோன்னா ஹீட் ஆகும் உடம்பு இப்போ இது கூடவே ஒரு இருபதுலேருந்து முப்பது பாதாம் பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் இதை ஒரு மிக்ஸிங் பவுலில் மாற்றிடலாம் இப்போ இந்த நட்ஸில் கொஞ்சமாக நம்ம பால் சேர்த்து ஊற வைக்க போகிறோம் ஒரு பத்து நிமிஷம் மாதிரி இந்த நட்ஸ் எல்லாம் ஊறணும் அப்போ தான் மிக்சி ஜாரில் நல்லா அரைப்படும் இந்த பால் வந்து நம்ம டீ காஃபிலாம் சாப்பிடுவோம்ல அந்த சூடில் இருக்குது அந்த பால் ஊற்றிட்டு ஒரு அரை டம்ளர் பால் தான் சேர்த்துருக்கு இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடலாம் அது பத்து நிமிஷம் மாதிரி குறைஞ்சது ஊறட்டும் இப்போ நான் வைப்பிங் க்ரீம் பவுடர் எடுத்திருக்கேன் ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு இது போல் வைப்பிங் க்ரீம் பவுடர் யூஸ் பண்ணால் நம்ம கடையில் விற்கிறது போலவே ஐஸ்கிரீம் நமக்கு கரெக்டான ஃப்ளேவரோடு ரெடி ஆகும் இந்த பவுடரில் நம்ம வைப்பிங் க்ரீம் ரெடி பண்ணுறதுக்காக கொஞ்சமாக ஐஸ் வாட்டரும் இல்லைன்னா கூலிங்கான மில்க் சேர்த்து நம்ம கலந்து விட்டால் நமக்கு வைப்பிங் க்ரீம் ரெடி ஆகிடும் உங்களுக்கு வைப்பிங் க்ரீமே டேரெக்டாக கிடச்சாக்கணும் நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த வைப்பிங் க்ரீமை எடுத்துகிட்டு இப்போது ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிடலாம் இதில் நல்லா கூலிங்கான பால் எடுத்து ஒரு அரை டம்ளர்கிட்ட சேர்த்துட்டு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு இதை எடுத்து அப்படியே நம்ம மிக்சி ஜாரில் மாற்றிடலாம் மாற்றிட்டு இதை ஒரு நிமிஷத்துக்கு இதை நம்ம அரைச்சி எடுத்தால் போதும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இதை எடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிடலாம் இப்போ அதையும் மிக்சி ஜாரில் இப்போ நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்தா பாருங்கள் நட்ஸு பால் அதெல்லாம் எடுத்து சேர்த்துக்கலாம் இது கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை அது கூட மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாரை மூடிட்டு இதையும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்துட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தில் இந்த வைப்பிங் க்ரீம் அது கூட சேர்த்துட்டு இது போல் விஸ்கு வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்தாச்சு இப்போ எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று நல்லா கலந்து வந்ததுக்கப்புறமா இதை எடுத்து அப்படியே நம்ம ஒரு பாக்ஸில் மாற்றிக்கலாம் இப்போ நம்ம ஃப்ரீஸ் பண்ணுறதுக்காக நான் இந்த பாக்ஸில் மாற்றிக்க போகிறேன் இதை எடுத்து அப்படியே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது நல்லா ஒரு ஃப்ரீஸரில் அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரமாவது இதை அப்படியே வைக்கலாம் இதுக்கு மேலே கொஞ்சமாக பாதாம் முந்திரிலாம் நட்ஸ்லாம் இது மேலே தூவி விட்டுடுவோம் தூவி விட்டுட்டு இதை அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரமாவது குறைஞ்சது ஆகட்டும் அப்போ தான் நல்லா வந்து இது ஃப்ரீஸ் ஆகி வரும் இதை அப்படியே தூக்கி நான் ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன் இப்ப எனக்கு ஒரு ஆறு மணி நேரம் ஆயிடுச்சு ஆனதுக்கு அப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்ப இது ஒரு கரண்டி வச்சுட்டு இது போல நம்ம எடுத்து விடலாம் எவ்வளோ சூப்பராக நமக்கு ஐஸ்கிரீம் வீட்லேயே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் வெயில் காலத்துக்கு அடிக்கடி ஐஸ்கிரீம் வெளியே வாங்கி சாப்பிடாமல் இது போல் வீட்லேயே நீங்கள் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களை பெரியவங்க வரைக்குமே ரொம்ப ஹாப்பியாக சாப்பிடுவாங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ you <laughs> <laughs>